பாக்குறது வந்து உங்களுக்கு வந்து ஹீரோ ஆர் வில்லன்? இந்த க்வெஸ்சன் நீங்க ஆக்சுவலி கேட்கவே கூடாது எந்த பொண்ணுகிட்டயுமே, பிகாஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் மோஸ்ட்லி அவங்க அப்பா ஹீரோவா தான் இருப்பாங்க. மை ஃபாதர் இஸ் அ சூப்பர் ஹீரோ, இஸ் சச் லவபிள் பர்சன். அம்மாவா அப்பாவா கேட்டீங்கன்னா நிறைய பொண்ணுங்க சொல்லுவாங்க அப்பா தானு சொல்லிட்டு. இப்போ பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அப்பாவுக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். உங்க அப்பா உங்களுக்கு வந்து ஹீரோவா இல்ல வில்லன்? ஹீரோ தான், ஏன்னா அப்பா தான் எல்லாமே. அப்பா மாதிரி யாரும் வரமாட்டாங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் அப்பாவுக்கு ஈக்குவலா வரமாட்டாங்க. சண்டை போடுவோம் செய்வோம், ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு தான், ஸோ அப்பானா அவ்வளோ ஒரு லவ் அஃபெக்ஷன். எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அப்பா கிட்ட அந்த மாதிரி இருக்காது. பேசாம இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன், நான் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி எக்ஸ்பிரஷன் பண்ணிக்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன், தெரிஞ்சுக்க மாட்டேன். எனக்குள்ளே வச்சு வீட்டில் கேட்பாங்க, ஏன் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு அதை வெளியே காமிச்சுக்க தெரியாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எல்லாத்தையோட அப்பா தான். அவ்வளோதான், அவரும் வந்து ஏன் அழுற, ஏன் அம்மா நீ ஏமா அழுற, நீ அழுறது பார்க்க வாங்க இருக்கேன் அப்படிலாம் கேட்பாரு. ஸோ எனக்கு ரொம்ப இதுவாயிடும். அப்பா திட்டினா ரொம்ப கஷ்டப்பட்டுரும், எங்க அம்மாலாம் கண்டுக்க மாட்டேன், திட்டினா அம்மா திட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா டாடினா திட்டினா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ டாடி தான் எப்பயுமே. ரெண்டு பீப்புள் இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் அப்பா செகண்ட் அம்மா அப்படி வச்சுக்கலான்னு எல்லாருமே பயப்படுவாங்க. எங்க அப்பா நான் மட்டும் தைரியமா இருக்கும், பயப்பட மாட்டேன். எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்பேன், உள்ள பயம் இருக்கும், வெளியே காமிச்சிக்க மாட்டேன். அதை காமிச்சு அடங்கி போற மாதிரி ஆயிடும். ஆனா அப்பா தான் எப்பயுமே. அப்பா எப்பயாச்சும் கஷ்டப்பட்டுருக்காரு? ரொம்ப. அவர் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. இப்போ அவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கறத ஒரே மோட்டிவ். நம்மளோட அப்பா தான் வந்து நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஷூ, வாட்ச், நான் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் அவங்க நமக்காக பண்ற விஷயம் எப்பவுமே ஸ்பெஷலா இருக்கும் டில் தி எண்ட். ஸோ அதனால அப்பா இஸ் சூப்பர் ஸ்பெஷல். சரி, ஒரே ஒரு வார்த்தை இல்ல, அப்பா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? எல்லாத்துலயுமே அப்பா ஸ்பெஷல் தான் எனக்கு. எனக்கு யார் இருந்தாலும் எங்க அப்பா ஈக்குவல் வர மாட்டாங்க. மேபி நான் ஃபியூச்சர்ல இருந்தாலும் சரி, இருக்கிறதாலும் சரி, சண்டை போடுவோம், எல்லாம் பேசுவாங்க செய்வாங்க, பட் ஈக்குவலுக்கு அவர் பிளேஸ் யாருமே ஃபில் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் டாடி தான் ஃபர்ஸ்ட். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் னு வருவாங்க இல்லீங்களா? வரும்போது வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவங்க நான் அவங்களும் பிடிக்கும், ஆனா அப்பா பிளேஸ் நான் ஃபில் பண்ண முடியாது இல்ல. எங்க அப்பா நான் வந்து ஒன்னு கேட்டனா எங்க அப்பா எனக்கு நிறைய வாங்கி கொடுப்பா. இப்ப நான் ஒரு பென்சில் தான் கேட்டனா ஸ்கூல் படிக்கும்போது, அவர் எனக்கு ஹோல்சேல் இருந்து ஃபுல் பாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு. இப்ப அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? எங்க அப்பா மாதிரி வர முடியுமா? அது வர முடியாது இல்ல. அப்பாக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபியூச்சர்ல நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்ன? ஆக்சுவலி இப்போ ஒரு விஷயம் பண்ண அப்பாவுக்காக, ஹி இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் கார்ஸ். இப்போ வந்து அவரோட லாஸ்ட் பர்த்டே ஏப்ரலில் முடிஞ்சது, அதுக்காக நான் அவருக்கு வந்து ஒரு மஹிந்திரா 300 எக்ஸ்யூவி வாங்கி நீ கிஃப்ட் பண்ணேன். கார், யா, கார் வாங்கி கிஃப்ட் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்தது. அவருக்கு நாங்கள் வீடு பில்ட் பண்ணணும் ஆசை, ஓன் ஹவுஸ் பில்ட் பண்ணணும் ஆசை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுவாக தான் இருக்கும். ஆக்சுவலி எங்கள் அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ், ஆனால் அப்பா வந்துட்டு கொஞ்சம் லெஸ் ரொமான்டிக், அம்மா வந்து சூப்பர் ரொமான்டிக். ஸோ அதனால் அவங்க தான் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் பண்ணுவாங்க. நான் இங்கே 8 இயர்ஸாக சென்னையில் இருக்கேன், என்னோட நேட்டிவ் ஈரோடு. ஸோ அவர் அங்கிருந்து எனக்கு தெரியாமலே ட்ராவல் பண்ணி வந்து, நான் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது அவர் ட்ரெஸ்ஸு கிஃப்ட்ஸ், எனக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்பெஷலாக எனக்காக ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் வாங்கிட்டு வந்து அவர் வந்து சூப்பர் சர்ப்ரைஸ் பண்ணார். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம் எனக்கு. எப்பயாச்சும் அப்பா வந்து பிடிக்காம போயிருக்கீங்களா? சே சே, ஏன்னா அவர் திட்டினது கூட இல்லை. ஸோ அதனால அவர் நீங்கள் மட்டுமா இல்லை கூட பிறந்தீங்க யாராச்சும்? இல்லை, நான் ஒரே ஒரு பொண்ணு. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப சூப்பர் பேம்பர்ட். அப்பாவோட கஷ்டத்தை எனக்காச்சும் வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அவர்கிட்ட சொல்லவே மாட்டார் இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு எந்த ஒரு டாப்பிக்கே வராது. வீட்டில் இருந்தால் கூட அவர் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டார். நான் என்ன தான் கேட்டாலும் அதுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது, எல்லாத்துக்குமே எஸ் தான். ரொம்ப பேம்பர்ட், ரொம்ப பெட்டாக தான் இருப்பேன் நான். ரொம்ப என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வாங்கி தரதான இல்லை, பட் சின்ன வயசுலேருந்தே அப்பானா ஒரு இது. என்ன இருந்தாலும் அவருக்கு மட்டும் தான் பயப்படுவேன், அவருக்கு மட்டும் தான் எல்லாமே. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி அப்பா இல்லாதவங்க அந்த மாதிரி இருந்துருக்காங்க, அப்போ அவங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க? எனக்கு அது கஷ்டம் தெரியும், ஏன்னா என் சித்தி பையன், எங்கள் அப்பாவோட தம்பி அவங்க இல்லை. நான் என் தம்பி எவ்வளோ கஷ்டப்படுவான் அதை நான் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் வெளியே நான் ஒரு மாதிரி தான் இருப்பேன், ஆனால் எனக்கு அந்த கஷ்டம் எனக்கு எல்லாமே தெரியும். அப்பா இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நிறைய பேரோட இது சேட்னஸ் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் அப்பப்போ தேங்க் பண்ணுவேன். எல்லாருக்கும் இருக்கும்போது எனக்கு இல்லை, இல்லை அந்த இடத்துல நான் நல்லா இருக்கேன், அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன்.